வணக்கம் மாணவர்களே, தரம் 11 மாணவர்களுக்கான தாவர இலையங்களும் விலங்கு இலையங்களும் அதாவது முதலாவது அலகு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தாவர இலையங்களில் பெரும்பாலான விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். உண்மையாக உங்களுக்கு தெரியும், பிரி இலையங்கள்ன்ற பார்த்துருக்கிறோம். பிரி இலையங்கள்ட வகைகள் என்னென்னன்ற சொல்லியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்ததாக நாங்கள் நில இலையங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதிக்கு போயிருக்கிறோம். நில இலையங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிக்கலான நில இலையங்கள், எளிய நில இலையங்கள் அந்த மாதிரி படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி சிக்கலான நில இலையங்கள், எளிய நில இலையங்கள் அப்படி படிக்கும் பொழுது நாங்கள் படிச்சிருக்கிற விடயங்களை உங்களுக்கு ஞாபகம் தெரியும். எளிய நில இலையங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புடைக்கல விளையங்கள், அதாவது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், எளிய நில இலையங்கள்ன்றது வந்து புடைக்கல விளையங்கள், ஒட்டுக்கல விளையங்கள், வல்லுறு கல விளையங்கள் என்ற எளிய நில இலையங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் அடுத்ததாக பார்த்துருக்க போகிற விடயம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒட்டுக்கல விளையங்கள், புடைக்கல விளையங்கள், அதாவது ஒவ்வொரு இலையங்களுடைய அமைப்புகள் பார்த்துருக்குறோம். அதே நேரம் அடுத்ததாக நாங்கள் பார்த்துருக்கிற விடயம் பிரதானமானது, போன வகுப்பில் பார்த்த விடயம் கால் இளையம், அதாவது ஒரு சிக்கலான நில இளையம் கால் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உதிய நில இளையம், அதாவது இது ஒரு சிக்கலான நில இளையம், நிலையாக தாவரத்தில் காணப்படுகின்ற பல கலங்களை கொண்ட ஒரு இளையம். அதில் நாங்கள் போன வகுப்பில் பார்த்தது கால் இளையம். அந்த கால் இளையத்தில் பல்வேறு விதமான கலங்கள் கூட்டமாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தினாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, இன்றைக்கு வந்து போகிறது உதிய நில இளையம். அந்த உதிய நில இளையம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உரிய நில இளையம் உங்களை பொறுத்தளவில் தெரியக்கூடியது வந்து இந்த நெய்யரி குழாய் மூலகம், உரிய புடைக்கல விளையம், தோழமைக்கலம், நெய்யரி குழாய், நெய்யரி தட்டு அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும். அதே நேரம் இங்கால பார்த்தீங்கன்னா நெய்யரி குழாய், புடைக்கல விளையக்கலம், தோழமைக்கலம், நெய்யரி தட்டு, நெய்யரி குழாய் மூலகம், இந்த மாதிரியான கலங்கள் தெரியும். ஆனால் உண்மையாக படிக்கிற மாணவர்களுக்கு இது என்ன மாதிரி விளங்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு தெரியக்கூடிய விடயமாக நாங்கள் பார்த்தோம்னா, இந்த உரிய கலம், கால் கலம், உரிய இளையம் என்ற விடயங்களை வந்து நீங்கள் எந்த மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு பார்ப்போம். உதாரணமாக ஒரு தாவரத்தில், ஒரு தாவரத்தினுடைய தண்டில், ஒரு தாவரத்தினுடைய தண்டின்ற குறுக்குவெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு தாவரத்தினுடைய தண்டு, இது ஒரு இலையண்டு வைப்போம், இது தாவரத்தினுடைய தண்டு, இதில் கலன் கட்டுக்கள்ண்டு காணப்படும். கலன் கட்டுக்கள், அதாவது கால் உதியம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இதில் கலன் கட்டுகள்ண்டு காணப்படும். இந்த கலன் கட்டுகளை பொறுத்தளவில் சரிதானே, நாங்கள் 5 வரையலாம். இந்த கலன் கட்டுகளில் இருந்து ஏதாவது ஒரு கலன் கட்டை நாங்கள் வெளியில் எடுத்த வேண்டா, இந்த கலன் கட்டில் இருந்து ஒரு கலத்தை வெளியில் எடுத்த வேண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குற தேவை இருக்குது எங்களுக்கு, சரியா? ஆகவே நாங்கள் இந்த கலன் கட்டை வெளியில் எடுப்போம். வெளியில் எடுத்து பார்த்தா எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலன் கட்டுன்ற அமைப்பு, அதாவது இந்த மாதிரி ஒரு கலன் கட்டுன்ற ஒரு அமைப்பு காணப்படும். சரி, இதில் உங்களுக்கு இதில் ஒரு விடயத்தை நான் இதில் சொல்ல விட்டுட்டேன், அதாவது உங்களுக்கு இதில் ஒரு மாறிலயம் என்ற ஒரு பகுதியும் இதில் காணப்படும். இந்த இடையில் வந்து இருவித்திலை தாவரமாக இருந்தால் இதில் மாறிலயம் என்ற ஒரு பகுதி காணப்படும், இது வந்து துணை வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக காணப்படும், சரியா? இது மாறிலயம். இப்போ நாங்கள் அந்த மாறிலயம் என்றதும் இதில் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதி வந்து எவ்வாறு காணப்படும் என்றால் ஒரு குழாய் மாதிரி தான் இருக்கும். உதாரணமாக தாவரத்தில் வந்து ஒரு குழாய்கள் போன்ற அமைப்பாக தான் இவை காணப்படும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு குழாய் மாதிரி இருக்கும், இப்படி ஒரு குழாய் மாதிரியான ஒரு அமைப்பாக தான் இது இருக்கு. இப்போ இந்த குழாயின் அமைப்பில் வந்து இந்த இது வந்து ஒரு குழாய், இப்படி குழாய் மாதிரி இருக்கு. இந்த குழாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய சிறிய குழாய்கள் மாதிரி இதுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த குழாயைத்தான் நான் இங்கே வந்து வரைகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்கிற பிரதான பகுதிகள் இவ்வளவும் வந்து நாங்கள் சொல்லுவோம் கால் அப்படின்னு சொல்லுவோம். கால்
இங்கால இருக்கிற பகுதியை வந்து நாங்கள் சொல்லுவோம் உதியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரியமன்ற பகுதிக்குள்ளே இருக்கிற கலங்களை நாங்கள் பார்க்கும்போது அது எவ்வாறு காணப்படுதுன்றதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். அதாவது இந்த கலத்துக்குள்ள பல்வேறு விதமான கலங்கள், உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வாறு காணப்படுதுன்றதை நான் உங்களுக்கு இந்த படத்தில் இருந்து காட்டுறேன். அதாவது இதில் அறுகோண வடிவான கலங்கள் இப்படி இப்படி காணப்படும். இதில் இந்த உரிய பகுதிக்குள்ள, உரிய பகுதின்னு சொல்கிறோமே, இந்த உரிய பகுதிக்குள்ள இதுக்குள்ள இங்கால இருக்கிற கலங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் இருக்கிற கலங்கள் சரிதானே, இந்த தோழமை கலம் அந்த மாதிரி கலங்கள் வந்து அங்காலேயும் காணப்படும். இங்கே நாங்கள் கீரை போகிற இந்த படத்தில் வந்து காணலாம் இப்படி இப்படி இருக்கு, அறுகோண வடிவத்தில் இப்படி எல்லாம் இருக்கு. இதில் துளைகள் இருக்கிற, அதாவது நெய்யரி கலங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற கலங்கள் காணப்படலாம். அதாவது சிறிய சிறிய துளைகளோடு காணப்படும். அதே நேரம் பக்கத்தில் தோழமை கலம்னு சொல்லக்கூடிய ஒரு கலம், அதாவது தோழமை கலங்கள்னு சொல்லக்கூடிய கலங்களும் இதில் காணப்படலாம். இந்த கலங்கள் நீண்ட நீண்ட குழாய்களாக இதுக்குள்ள வரும், நீண்ட நீண்ட குழாய்களாக இதுக்குள்ள வரும். இதில் வந்து இந்த குழாயிலிருந்து இந்த குழாய்க்கு போகும்போது இதில் வந்து இதில் துளைகள் காணப்படும். நெய்யரி குழாய்க்குரிய துளைகள் வந்து இதில் காணப்படும். இப்போ இது நடுக்குவெட்டு முக தோற்றத்தில் வந்திருக்கிற படம் தான் நீங்கள் காட்டியிருக்கிறாங்க இந்த சைட்டில், சரியா? இந்த முதலாவது படம் வந்து இந்த நடுக்குவெட்டு முக தோற்றம், அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பகுதிகளை வந்து நடுக்காக வெட்டுனீங்கண்டா. இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள், நாங்கள் இங்கட படத்துக்கு வந்து வரைகிறதுக்காக சுகத்துக்காக சொல்கிறேன், இது ஒரு கத்தியாக கற்பனை செய்தீங்கண்டா, இந்த கத்தியாக கற்பனை செய்தீங்கண்டா, இந்த குழாய்களை வந்து நாங்கள் வெட்டும்போது எங்களோட தோட்டத்தில் எவ்வாறு தெரியும்னு சொன்னால், அந்த படம் வந்து எவ்வாறு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கண்டா, நாங்கள் நான் படித்து கொண்டிருக்கிறது வந்து உரிய கலம், அந்த உரிய கலத்தின் பகுதிகள் வந்து எவ்வாறு காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, அந்த படம் வந்து இப்படி ஒரு குழாயாகும், இது நீண்டு கொண்டு வரும், அப்புறம் இங்கே ஒரு அறுகோண வடிவத்தில் ஒரு பகுதியாக வரும், இதில் துளைகள் இருக்கலாம், இது நீள்வெட்டு முக தோற்றம். அதோட பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் ஒரு தோழமை கலம் காணப்படலாம், அதுக்குள்ள கரு எல்லாம் இருக்கும், கரு இருக்கும். அதோட ஒரு சைட்டில் இந்த இதுக்குள்ள வந்து பதார்த்தங்களும் காணப்படும். இதுலேயும் நெய்யரி கலம் என்று காணப்படும். நெய்யரி கலம், நெய்யரி என்றால் ஒரு பெரும்பாலும் சிறிய துளையை நாங்கள் நெய்யரின்னு சொல்லுவோம், சிறிய துளையை வந்து நாங்கள் நெய்யரின்னு சொல்லுவோம். அப்போ நெய்யரி கலங்கள் இதில் காணப்படும். அதே மாதிரி தோழமைக்கலம், புடைக்கல விளைய கலங்கள் காணப்படலாம், சைட்டுகளில் புடைக்கல விளையங்கள் கலங்கள் காணப்படலாம், ரைட்? அதே மாதிரி நார்கள், உரிய நார்கள் எங்கேயாவது காணப்படலாம். இப்போ இதில் காணப்படக்கூடியது வந்து தோழமைக்கலம், தோழமைக்கலம்ன்றது காணப்படலாம், தோழமைக்கலம், தோழமைக்கலம்ன்றது காணப்படலாம். தோழமைக்கலம்ன்றது இந்த நெய்யரி கலத்துக்கு பக்கத்தில் இருக்கும், அல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோழமைக்கலம், தோழமைக்கலம் அது பக்க தோழரன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே, பக்கத்தில் நண்பன் சொல்லுவோம். அதே மாதிரி தோழமைக்கலம் வந்து ஒரு பக்கத்தில் இதில் இருக்கும். நெய்யரிக்கலம்ன்றது இதில் நேர துளை துளையாக காணப்படும், ரைட்? அதில் துளை துளையாக காணப்படும், இதை வந்து நாங்கள் நெய்யரிக்கலம்னு சொல்லுவோம். இப்போ நெய்யரி கலம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி காணப்படும் என்று.
அந்த நெய்யரி கலம் எவ்வாறு காணப்படும்ன்றது தான் எங்களோட புக்கில் நாங்கள் போட்டிருக்கிறோம். சரியா? அப்போ நெய்யரி கலம் தோழமை கலம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எங்களுக்கு நாங்கள் வரைகிற இந்த நெய்யரிக்கலம்னு சொல்கிற பகுதி, சரியா, நெய்யரிக்கலம், தோழமைக்கலம், உடைக்கல உளையக்கலம், அதேமாதிரி நெய்யரி தட்டு, நெய்யரி என்ன அரிதட்டு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் என்னென்றா, இந்த ரெண்டாவது படம் ஒரு 1.13 என்ற படம் வந்து மேலால் பார்க்கறது, சரியா? இந்த சைட்டாக வெட்டின தோற்றம் தான் முதலாவது படம். உங்களுக்கு தெரியும், முதலாவது படம் வந்து சைட்டாக வெட்டின தோற்றம், சரியா? இப்போ எங்களுக்கு இதில் இந்த விளங்குது என்ன என்ன விளங்குதுன்றா, ஒரு தாவரத்தில் வந்து சிக்கலான நில இழையங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற அந்த பகுதியில் உரிய இழையத்தில் என்னென்ன மாதிரி அமைப்புகள் காணப்படுதுன்ற படத்தை தான் இதில் காட்டியிருக்கிறோம். இப்போ உரிய இழையம்ண்டா என்னென்று ஒரு மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். உரிய இழையம்னு சொன்னால் ஒரு தாவரத்தில், ஒரு தாவரத்தின் தண்டில் உரியமன்ற, அதாவது கால் கலன் உரிய கலன் என்று சொல்லுகின்ற குழாய் தொகுதிகள் காணப்படும். அந்த குழாய் தொகுதிகளுக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்ச உரியமன்ற பகுதி, அதாவது உங்களுக்கு தெரியும் உரியமன்ற பகுதி வந்து இந்தளவு பகுதியாக இருக்கும். அந்த உரியமன்ற பகுதிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் அதில் மேற்புற தோற்றத்தில் பார்த்த படம் தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அருகோண வடிவான கலங்களோட தோழமை கலங்களும் சேர்ந்து காணப்படுது. இப்படியான கலங்கள் பெரும்பாலும் நீங்கள் உரிய இழையங்களோட ஒப்படைக்கில் இங்கே உயிருள்ள கலங்கள் தான் நிறைய காணப்படும். இங்கே புடைக்கல விளையங்களும் காணப்படும், உரிய புடைக்கல விளையங்கள். ஆகவே இங்கே காணப்படக்கூடிய கலங்கள் வந்து என்ன, உரிய புடைக்கல விளையம் காணப்படலாம். அப்போ உரிய புடைக்கல விளையம், உரிய புடைக்கல விளையம் காணப்படலாம், அதாவது உரிய புடைக்கலம் என்று கூட இதை நாங்கள் சொல்லலாம், சரியா? உடை புடைக்கல விளையம், உரிய புடைக்கல விளையம் காணப்படும். இதில் உரிய சிக்கலான உரிய இழையத்தில் வந்து உரிய புடைக்கல விளையம் காணப்படலாம், அல்லது ரெண்டாவது அதில் வந்து காணப்படக்கூடியது நெய்யரிக்கலம் காணப்படலாம், நெய்யரிக்கலம் காணப்படலாம், நெய்யரிக்கலம்னு சொல்லுவோம். அந்த நெய்யரிக்கலம்னு சொல்கிறது வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதுக்களால் பதார்த்தங்கள், அதாவது உணவு பதார்த்தங்கள் துளையினூடாக கடத்தப்பட்டு கொண்டு இருக்கும், அவை நெய்யரிக்கலம். அதுக்கு பக்கத்தில் எப்போவுமே தோழமைக்கலம்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது நாங்கள் சொல்லுவோம் தோழமைக்கலம். அப்போ தோழமைக்கலம்ன்றதும் வந்து உரிய இழையத்தில் காணப்படக்கூடிய ஒரு கலமாக காணப்படும். அதை விட எங்களுக்கு உரிய நார்கள் காணப்படும், உரிய நார்கள் காணப்படும், சரியா? உரிய நார்கள் என்று சொல்லுகின்ற அமைப்பும் காணப்படும். ஆகவே முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது, நான்கு வகையான கலங்கள் பிரதானமாக எங்களுக்கு இதில் காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா உரிய இழையம் நான்கு வகையான கலங்களை கொண்டது, நெய்யரி குழாய் மூலகங்கள், தோழமை கலங்கள், உரிய நார்கள், உரிய புடைக்கல வளங்கள். நெய்யரி குழாய் மூலகம் நீண்ட குழாயுருவான உயிருள்ள கலமாகும். அதில் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் நீண்ட குழாயுருவான உயிருள்ள கலம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் உயிருள்ள கலங்களாக தான் இதில் காணப்படுது. ஆனாலும் இந்த உயிருள்ள கலங்களாக காணப்பட்டாலும் அவற்றில் வந்து நெய்யரி குழாயின்ற கலம் வந்து உயிருள்ள கலமாக காணப்பட்டாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைட் சப்போர்ட்டில் உள்ளவருக்குல தான் என்ன காணப்படுது, கரு காணப்படுது. அதாவது நெய்யரி குழாய் என்ற ஒரு குழாய் பொருத்தப்பட்டிருக்குது, அதில் மேலே துளைகளை உடையதாக காணப்படுது. அந்த குழாய் நேரம் வந்து இடையில் இன்னொரு துளைகள் உடையதாக இருக்குது, திரும்ப இன்னொரு துளைகளை உடையதாக இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஒரு பேணியில் மேலே துளைகளை போட்டு அதில் கீழ்ப்பகுதியிலையும் துளைகளை போட்டு, சரி, அதில் மூடியிலையும் துளைகளை போட்டு அதில் கீழ்ப்பகுதிகளையும் துளைகளை போட்டு ஒரு பேணியை நீளமாக நீங்கள் அடுக்கினீங்கன்னு சொன்னால் எவ்வாறு காணப்படுமோ அதுதான் அந்த நெய்யரி குழாய் என்று சொல்லுவோம். நெய்யரி என்று சொன்னால் என்ன, துளைகளை உடைய அரிதட்டை நாங்கள் நெய்யரி தட்டன்னு தான் சொல்கிறது. வீட்டில் நாங்கள் மாவு அரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தட்டை வந்து நெய்யரி தட்டன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பேணியில் வந்து மேல் மூடியிலையும் துளைகளை போட்டு கீழையும் துளைகளை போட்டிங்கண்டா அந்த குழாய் நீளமாக போகும். அதுக்குள்ள ஜெலி போன்ற பதார்த்தங்கள் அதாவது இருக்கிறபடினால சுக்குரோசு, பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் உணவுன்றது வந்து சுக்குரோசு, அதாவது அது வந்து ஒரு இரு சர்க்கரைட்டு, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்த அந்த சுக்குரோசு உணவு,
அந்த நெய்யரி குழாயினூடாக செல்லும். அதுக்குள்ள கரு காணப்படாது. அதுக்கு சப்போர்ட்டா அதுண்ட முதலுருக்களோட தொடர்பு பட்டபடி, அதுக்குள்ள இருக்கிற ஜெலியோட தொடர்பு பட்டபடி, துளைகளினூடாக சைட் சுவரினூடாக தொடர்பு பட்டபடி ஒரு தோழமை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல ஒரு தோழமை கலம் அதோட சேர்ந்து காணப்படும். அந்த தோழமை கலம் என்ன செய்யும், இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், அதுக்குள்ள கரு இருக்கும். அது இந்த முதலுருக்களினூடாக பதார்த்தங்கள் கடத்தப்படுகிற விடயத்துல வந்து கட்டுப்பாட்டாளராக இருக்கும் அந்த கலத்தின். அதை விட அந்த உரிய இளையத்தில் வந்து நார்கள் காணப்படும். நார்கள் எப்போவுமே நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த வல்லூர் கலவிளையங்கள் நார்கள் அதுகள் படிக்க வைக்கல. அந்த நார்கள் வந்து எப்போவுமே உயிரட்ட உறுதியானது, உறுதிக்கு தான் காரணமாக இருக்கும். ஆகவே அந்த உரிய இளையம் உறுதியாக இருப்பதற்கு நார்களும் உரிய புடைக்கலவிளையங்களும் காணப்படும். இந்த உரிய புடைக்கலவிளையம் இருவித்திலை தாவரங்களில் மாத்திரம்தான் காணப்படுது அப்படின்னு சொல்லியும் நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும், தோழமைக்கலம் நெய்யரி குழாயுடன் தொடர்பிட்டு காணப்படும் நீண்ட வடிவத்தை கொண்டவை. அதற்கு மிக அருகில் காணப்படுகின்ற கலம் தோழமைக்கலமாகும். இதன் கருவினால் நெய்யரி குழாயின் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. நெய்யரி மூலகத்தின் கரு காணப்படாது. உரிய புடைக்கலவிளையம் இருவித்திலை தாவரங்களில் மட்டும் காணப்படும். இது டெஸ்ட்டுக்கு கேட்கலாம். உரிய புடைக்கலவிளையம் இருவித்திலை தாவரங்களில் மாத்திரம்தான் காணப்படும். சரியா? உரிய புடைக்கலவிளையம் இருவித்திலை தாவரங்களில் மாத்திரம்தான் காணப்படும். சாதாரண புடைக்கல விளையத்தின் அமைப்பியொத்த உயிருள்ள கலமாகும். அதாவது புடைக்கல விளையத்தில் அமைப்பில் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இருவித்திலை தாவரங்களில் மாத்திரம்தான் காணப்படும். உரிய நார் வல்லூர் கலவுளிய நாரை எல்லா விதத்திலும் ஒத்தது, உயிரெட்டது. உரிய இளையத்தில் அங்குமிங்குமாக சில இடங்களில் காணப்படும். உரிய இளையத்தின் தொழில் இலையினால் தொகுக்கப்பட்ட உணவை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லுதல். அதாவது உரியத்தின், அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு உரியத்தினுடைய தொழில் என்னென்னு கேட்டீங்கண்டா, உரியத்தினுடைய தொழில் என்னென்னு கேட்டால் அவர் அதில் சொல்கிறார், உரியத்தினுடைய தொழில் வந்து தாவரத்தில், ஒரு தாவரத்தை நீங்கள் பொறுத்தளவில், ஒரு தாவரத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கண்டா, ஒரு தாவரத்தினுடைய இலை, இலைன்றது வந்து ஒரு மிகவும் பிரதானமானது, ஒளித்தொகுப்பு செய்கிறதுல பெருமளவு பங்களிப்பு செய்கிறது அந்த இலை. அந்த இலையினுடைய நரம்புகள் எல்லாம் காணப்படும். இலையில் வந்து நரம்புகள் காணப்படும், இலையினுடைய நரம்புகள் காணப்படும். ஏன் இலையினுடைய குறுக்குவட்டில் கூட இந்த நரம்புகளின் குறுக்குவட்டை நீங்கள் அவதானிச்சிங்கண்டா, உதாரணமாக இந்த நரம்பினுடைய குறுக்குவட்டை நீங்கள் அவதானிச்சிங்கண்டா, வெளியில் வந்து அவதானிச்சிங்கண்டா எப்படி இருக்குமெண்டா, இந்த இலை நரம்புகளில் கூட, இலை நரம்புகளில் கூட என்ன இருக்கும், கால் உரியமன்றது காணப்படும். அதாவது கால் உரியமன்ற அமைப்புகள் அதுக்குள்ளே காணப்படும். உரியமன்ற ஒரு குழாயும் இது உரியமாக இருக்கும். இது எங்கே, இலை நரம்புக்குள்ள உரியம், அதே நேரம் இலை நரம்புக்குள்ள கால் என்ற ஒரு குழாயும் காணப்படும். இந்த குழாய்கள் நீண்டு கொண்டு இதுக்குள்ளால் போய்கொண்டே இருப்பினும், அதே மாதிரி உரிய இளையமும் வந்து இதால் போய்கொண்டே இருக்கும், குழாய்களாக போய்கொண்டே இருப்பினும். சரியா? இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உரிய குழாய்களும் கால் குழாய்களும் வந்து இன்னும் இருக்கும், இதனூடாக தொடர்பு பட்டு இருக்கும். அதாவது நாங்கள் இதை பேரிட்டோம்னு சொன்னால் இதை வந்து காலன்னு சொல்லுவோம். இப்போ இந்த தொடர் வந்து இலையில் மட்டும் இல்லை. இப்போ உதாரணமாக உரிய இளையத்தை எடுத்தீங்கண்டா, இந்த உரிய இளையம், இந்த உரிய குழாய், சரியா, இந்த உரிய குழாய் வந்து இங்கே இருந்து வந்து உரிய குழாய் இலை நரம்பினூடாக வந்து தண்டினூடாக வந்து தண்டினூடாக வந்து தண்டின் வேர்பகுதிகளுக்குள்ளால் வந்து இங்கே ஒரு சேமிப்பு உணவு இருக்குன்னு வைங்களேன், ஒரு சேமிப்பு உணவு உருளைக்கிழங்கு, சரியா, இது ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கிழங்கு, ஒரு சேமிப்பு உணவு. இந்த கிழங்கில் வந்து உணவு வர வேணுமா இருந்தால், அதாவது ஒளித்தொகுப்பின் மூலம் தொகுக்கப்பட்ட உணவு, அதாவது உணவுன்ட்டு நாங்கள் இங்கே கருதுறது வந்து சுக்குரோஸாக மாற்றப்படுது. இந்த சுக்குரோஸ் என்ன செய்யும்னு சொன்னால், தாவர இலையில் இருந்து இந்த சுக்குரோஸு கடத்தப்பட்டு, சரியா, சுக்குரோஸ் வந்து கடத்தப்பட்டு ரைட், இதனூடாக உரியத்தினூடாக, உரியந்தான் நீங்கள் நாங்கள் சொல்கிறோம் இந்த குழாய், இந்த குழாய்க்கு பேர் வந்து உரியம். அப்போ உரியத்தினூடாக கடத்தப்பட்டு இந்த உணவு எங்கே வருகுது, உரிய குழாயினூடாக கடத்தப்பட்டு சேமிப்பு உணவுக்கு வருகுது. ஆகவே இங்கே வந்து சொல்லியிருக்கிறார், உரிய இளையத்தின் தோளில் இலையினால் தொகுக்கப்படும், சரியா, இலையினால் தொகுக்கப்படும் உணவு தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுதல். இலையினால் தொகுக்கப்படும் உணவு வந்து தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுது.
அப்படி கொண்டு செல்லப்படுறதுக்கு தொழிலை ஏற்படுத்துறது வந்து எதாக இருக்குமென்னு சொன்னால் உரியமாக காணப்படும். சரியா? அப்போ கால் உரிய இளையங்களின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் சிறப்பியல்புகளை ஒப்பிட்டு அட்டவணைப்படுத்துங்கள்னு கேட்டிருக்கிறாங்க. உதாரணமாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிய இளையம், உரிய இளையத்தில் இருக்கிற இளையங்கள் வந்து பெரும்பாலும் உயிருள்ள இளையங்களாக காணப்படும். அதில் நெய்யரி குழாய்கள், தோழமை கலங்கள் எல்லாம் காணப்படும். ஆனால் கால் இளையங்களை பொறுத்தவரை இது வந்து ஒரு கால் இளையம், இது சிக்கலான ஒரு நிலை இளையம். இதிலையும் வந்து இறந்த கலங்கள் தான் கூடுதலாக காணப்படும். அவை உரிய இளையத்துக்கும் கால் இளையத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் தெரிய வேணும். கால் இளையத்தில் என்ன கலங்கள் காணப்படுது, உரிய இளையத்தில் என்ன கலங்கள் காணப்படுது என்ற எம்சிக்யூவில் இதில் உரிய இளையத்தில் காணப்படுகின்ற கலங்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு உரிய இளையத்தில் காணப்படுகின்ற கலங்கள் என்ன, கால் இளையத்தில் காணப்படுகின்ற கலங்கள் என்ன, எந்த இளையத்தில் எந்த நிலையான இளையத்தில் அதிக அளவு உயிருள்ள கலங்கள் என ஒப்பீட்டளவில் காணப்படுகின்றன கேட்கலாம். சரிதானே? இந்த ரெண்டு உரிய இளையத்திலையும் கால் இளையத்திலையும் பார்த்தீங்கன்னா உரிய நார்கள் காணப்படுகின்றன. அப்போ உரிய நார்கள் காணப்படுறது வந்து ஒரு பொதுவான இயல்பாக இருக்குது, ரெண்டுலேயும் காணப்படுது. அதே நேரம் புடைக்கல விளையம்ன்றது, உரிய புடைக்கல விளையம்ன்றது எதில் மட்டும் காணப்படுது, உரிய புடைக்கல விளையம் அதாவது உங்களுக்கு தெரியும் இருவித்திலை தாவரங்களில் மாத்திரம்தான் காணப்படுது. இப்போ நாங்கள் விலங்கு இளையங்கள் அப்படின்ற ஒரு தொகுதிக்கு போவோம். சரியா? விலங்கு இளையங்கள்ண்டா என்ன? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உடலில் மிகவும் பல்வேறுபட்ட கலங்கள் எங்களோட உடலில் காணப்படுது. கிட்டத்தட்ட எங்களோட உடலில் மனித உடலில் காணப்படுற கலங்கள் 210 வகையானதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதன் எண்ணிக்கை வந்து 210 வகையான கலங்கள் காணப்படுது. அது என்ன 210 வகையான கலங்கள்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நாங்கள் ஒரு உங்களோட விளக்கத்துக்காக எடுக்கலாம். அது எப்படி காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்களில் உடலில் காணப்படுற கலங்கள், சரி, கண்ணில் காணப்படுது ஒரு கலம், கோல் கலம் அண்டு ஒரு கலம் காணப்படுது. கண்ணில் விழித்திரையில் காணப்படுது கோல் கலம். அதே மாதிரி கூம்பு கலம் அண்டு சொல்லி ஒரு கலமும் காணப்படுது. சரியா? இது கண்ணில் விழித்திரையில் காணப்படுற கலம். அதை விட சாதாரண நரம்பு கலங்கள் காணப்படுகின்றன. எங்களோட உடலில் வந்து சாதாரணமாக நரம்பு கலங்கள் காணப்படுகின்றன. அதே நேரம் எங்களோட உடலில் விட எங்களோட ஆண்களில் வந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு கலம் விந்து கலம், விந்துக்கலம் காணப்படுகின்றது. சரியா? அதை விட உங்களுக்கு தெரியும் நம்மளோட உடலில் வந்து குருதியில் வெண்குருதி கலங்கள். சரியா? வெண்குருதி கலங்கள் அதாவது அமில நாடி, மூல நாடி, நடுநிலை நாடின்னு சொல்கிற கலங்கள், வெண்குருதி கலங்கள் காணப்படுது. இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிறுமணி உள்ள கலங்கள், சிறுமணி அற்ற கலங்கள்னு சொல்லி வெண்குருதி கலங்களில் பலவிதமான கலங்கள் காணப்படுகின்றன. இதில் வந்து சிறுமணி உள்ள கலங்களாக இது காணப்படும். அப்போ கலங்கள்ட வகைகள் இதில் ஏராளமாக இருக்குது. சரி, அதே நேரம் செங்குருதி கலத்தை எடுத்தீங்கன்னா, செங்குருதி கலம் மேலே இருந்து பார்த்தா வட்ட வடிவான உட்குழிவான அமைப்பாக காணப்பட்டாலும் என்ன சைட் வியூவில் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக காணப்படுது. ரைட். அதே மாதிரி மேலணி கலங்கள், எங்களோட உடலில் காணப்படுற மேலணி கலங்கள்ன்றது வந்து இப்படி மொத்தமான பெட்டி மாதிரி இருக்கலாம், சில வழியில் உருளை வடிவானதாக இருக்கலாம், கன உரு அதாவது நீள நீளமான கலங்களாக இருக்கலாம், சில வழியில் பார்த்தீங்கன்னா செதில் கலங்களாக, ஒரு சிறிய கலங்களாக, ஒரு மேலணி கலங்களாக இது காணப்படலாம். சரியா? அப்போ மேலணி கலங்கள்ன்றது காணப்படலாம். அதேமாரி ஈரல் கலங்கள் பல்வேறு வடிவத்தில் எங்களோட உடலில் வந்து கலங்கள் காணப்படுகின்றன. என்பு கலங்கள் என்று சொல்லி சில கலங்கள் காணப்படுகின்றன. ரைட். இப்போ என்ன சொல்ல வரணுன்னா, எங்களோட உடலில் இப்படி கலங்களை எண்ணிட்டு போனால் கிட்டத்தட்ட 210 வகையான கலங்கள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. எங்களோட உடலில் வந்து 210 வகையான கலங்கள் காணப்படுகின்றன. அப்போ த டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸ். சரியா? அதை நாங்கள் சொல்லலாம் பல வகையான கலங்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இந்த செல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 210 வகையான செல்ஸ் வந்து எங்களோட உடலில் வந்து காணப்படுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸில் வந்து இந்த பல வகையான செல்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூரோ செல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? நரம்பு கலங்கள், அதே மாதிரி ஒயிட் பிளட் செல்ஸ், வெண்குருதி கலம், ரெட் பிளட் செல்ஸ். சரி, அதே மாதிரி பிளேட்லெட் அண்டு கூட நாங்கள் குருதி சிறுது அட்டுக்களை சொல்லுவோம். அப்போ இப்படி பல்வேறு வகையான கலங்கள் எங்களோட உடலில் காணப்பட்டாலும் இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் அதாவது கலங்களின் கூட்டம் இளையமென்று சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் அதாவது கலங்களின் கூட்டத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இளையமென்று சொல்லுவோம். அப்போ அந்த வகையில் அவர் வரைவிலக்கணம் கொடுக்கும்போது என்ன கொடுக்க போகிறாருன்னு சொன்னால், எங்களோட இதில் வந்து வரைவிலக்கணம் கொடுக்கும்போது
பல்கல விலங்குகளின் உடலில் காணப்படுகின்ற குறிப்பிட்ட ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை மேற்கொள்கின்ற ஒரு பொது தோற்றுவாயுடைய கலங்களின் கூட்டம் விலங்குலயம் எனப்படும். தாவர இலயத்துக்கு என்ன மாதிரி சொன்னாரோ அதே மாதிரி தான் விலங்கு இலயத்திலையும் சொல்ல வலிக்கிறார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா தாவர இலயத்தில் படிக்கல, நாங்கள் தாவர இலயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் படிக்கல. அவர் தாவர இலயங்களுக்கு ஒரு விளைவிறக்கணம் இதில் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அங்கிகளின் உடலில் குறித்த தொழிலையோ பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிறத்தலடைந்து பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான கலங்களின் கூட்டம் இலயம்னு சொல்கிறார். அதே விடயத்தைத்தான் இப்போ தாவரங்களை விட்டு விலங்குகளுக்கு வரையல விலங்கு இலயத்திலையும் அதே விடயத்தை சொல்கிறார். ஆனால் என்ன மாதிரி சொல்கிறாருன்னு பாருங்க. பல கலங்களை பல்கல விலங்குகளின் உடலில் காணப்படும் ஒரு குறிப்பிட்ட தொழிலை அல்லது பல தொழில்களை மேற்கொள்கின்ற ஒரு பொதித்தோற்றுவா, அங்கேயும் ஒரு பொதித்தோற்றுவா என்று இருந்துச்சு, ஒரு குறித்த ஒரு தொழிலே அல்லது பல தொழிலே என்று இருந்துச்சு, அந்த கலங்கள் கூட்டம் விலங்கிலியம் அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் விலங்கிலியம் என்று சொல்கிறார். என்ன கலங்களின் கூட்டம். அடுத்தது விலங்கிலியங்களின் வகைகள். மேலணி இலியம் என்ன கனெக்ட் அதாவது எபிடீலியா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். மேலணி இலியம், மேலணி இலியம்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன பார்த்தா உங்களுக்கு விளங்கும். மேலணி இலியம்னு சொல்கிறது நாங்கள் என்னன்னு சொன்னால் மேலணி இலியம் மேலே அணிந்து காணப்படுகிறது. இப்போ எங்களோட உடலில் தோலின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற கலங்களின் கூட்டம், மேலே அணிந்து காணப்படுகின்ற கூட்டம் மேலணி இலியம். எந்த மேற்பரப்பாக இருந்தாலும் அது உடலுக்கு வெளியில் இருக்கலாம் அல்லது வாயை எடுத்திங்கன்னா வாய்க்கு உள்ளே இருக்கிற பகுதியும் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மேற்பரப்பு. இப்போ மேலணி இலியம்ன்றா கட்டாயம் வெளியில் தான் இருக்கணும்னு இல்லை, எங்கேயாவது ஒரு துளைந்த மேற்பரப்புன்னு ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சோம்டா அந்த மேற்பரப்பில் காணப்படுகின்ற கலங்களின் கூட்டம் அந்த மேலணி இலியம்னு சொல்லலாம். அதை நாங்கள் எபித்தீலியல் செல்னு சொல்லுவோம். அதே நேரம் தொடுப்பு இலியம் கனெக்டிவ் டிஷ்யூ, அதுவும் வந்து இலயங்களை பல கலங்களை கொண்டிருக்கும். அதுவும் என்ன செய்யும்னு சொன்னால் இலயங்களை தொடுக்கிறதுக்கு தொடுப்பு இலயம். அந்த நான் எப்பவும் சொல்கிறது விஞ்ஞானத்தை பொறுத்தவரை பெரும்பாலான வேர்ட் சொற்கள் வந்து காரண பெயர்களாகத்தான் இருக்குது, ஒரு காரணத்தோடு வச்சுருக்கிறாங்க. மேலணி இலியம்ண்டா என்ன, மேலே அதாவது உடலின் மேற்பரப்பில் அல்லது ஏதாவது அகப்பரப்பின் மேற்பரப்பாகவும் இருக்கலாம், உள்ளுக்குள்ள அக இலியத்தின் மேற்பரப்பாக கூட இருக்கலாம், வாய்க்குண்ட வாயின் உள் மேற்பரப்பு. சரியா, அப்போ அந்த இடங்களை போர்த்து காணப்படுகிறது மேலணி இலியம். தொடுப்பு இலியம்ண்டா ரெண்டு தசைகளுக்கு இடையில், உதாரணமாக நீங்கள் அந்த கோழி இறைச்சி இல்லை ஏதாவது இறைச்சி வேண்டிங்கன்னா அந்த இறைச்சிகளுக்கு இடையில் பிக்கும் பொழுது ஒரு சவ்வு மாதிரி இடையில் வரும், தொடுத்து வச்சு கொண்டிருக்கும், அது கூட ஒரு வகையான தொடுப்பு இலையம். அந்த சவ்வுகளில் பார்த்தீங்கன்னா குருதி குழாய்கள் எல்லாம் ஓடி இருக்கிறத காணலாம். இறைச்சிகளில் வந்து தோள்கள் ரெண்டு இறைச்சிக்கிடையில் நீங்கள் இழுத்தீங்கன்னா சவ்வுகள் காணப்படும், அந்த சவ்வுகள் ஒரு பொழுத்தின் மாதிரி இருக்கும், அதில் குருதி குழாய்கள் எல்லாம் சப்ளை இருக்கிறத கூட நீங்கள் காணலாம், அது கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மசில் டிஷ்யூ அதாவது தசை இலையங்கள், சரியா மஸ்கியூலர் டிஷ்யூ அல்லது மசில்ஸ்னு சொல்லுவோம், அந்த தசை இலையங்களும் கணக்க கலங்களால் சேர்க்கப்பட்டு ஆக்கப்பட்டிருக்கும். அடுத்தது நியூரோ செல்ஸ் அதாவது டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நரம்பு இலையங்கள், சரியா நரம்புகள் நிறைய சேர்த்து ஆக்கப்பட்டிருக்கிற இலையம் நரம்பு இலையம். அப்போ நிறைய இலையங்கள் இருந்தாலும் உங்களோட சிலபஸுக்கில் இவ்வளோ இலையங்களையும் நாங்கள் பொதுவாக படித்துக்கொள்வோம். விலங்கு இலையத்தில் மேலணி இலையம், தொடுப்பு இலையம், தசை இலையம், நரம்பு இலையம்னு படிப்போம். இதில் மேலணி இலையம்ண்டா என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கண்டா, உதாரணம் நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்கலாம் மேலணி இலையம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்க்கலாம். சரியா, இப்போ இதில் இருந்த ஒரு தொடுப்பு இலையங்கள்ன்ற படம் ஒன்று இதில் போட்டிருக்கிறார், தொடுப்பு இலையம் எங்கெங்கே காணப்படுதுண்டு. சரியா, நரம்பு இலையம் காணப்படுற இடம் மூளையில் காட்டியிருக்கிறார், இடையில ஒரு இடத்துல தொடுப்பு இலையத்தை காட்டியிருக்கிறார், என்ன தசைகளுக்கு இடையில் வன்கூட்டு தசை இலையம், தோலுக்கு மேலே மேலணி இலையம், இதயத்தில் தசையில் இருக்கிற இதய தசை இலையம், குடலில் இருக்கிற மலமளப்பு தசை இலையம், இப்படி பல்வேறு இலையங்கள் இருக்கிறத சும்மா காட்டுறார். சரி, அவங்களுக்கு மேலணி இலையம்ன்றதை பற்றி சொல்ல போகிறார். மேலணி இலையம் அப்படின்னு சொன்னால் என்ன, முள்ளந்தண்ணுள்ள விலங்குகளின் எல்லா மேற்பரப்புகளும் அகப்புற மேலணி இலையத்தினால் படலிடப்பட்டுள்ளது. சில மேலணி இலையம் தனிக்கலப்படையினால் ஆனது, சில பல்கலப்படையினால் ஆனது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தவண்டா, அதாவது நாங்கள் இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் கலங்கள் பல வகையில் காணப்படுதுன்னு படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். கலங்களில் வந்து பாருங்கள், ஒருவருடைய சுவாசத்தொகுதி, சுவாசத்தில் ஒரு மூக்கு எடுப்போம், இதில் அவருடைய மூக்கினுடைய உட்பரப்பு, மூக்கினுடைய உட்பரப்பு எடுத்தீங்கண்டா, அவருடைய மூக்கினுடைய உட்பரப்பு எடுத்தீங்கண்டா இதில் பாருங்கள்,
இதில் ஒரு போன் இருக்குது, அதாவது இன்பு இருக்குது. இதெல்லாம் இன்பு, இந்த பகுதி இன்பு பகுதிகளாக காணப்படும். சரியா, இது இன்புக்குரிய பகுதி. இதில் உட்பரப்பில் ஒரு மின்சா ஒன்று இருக்கும், ஒரு மின்சா ஒன்று இதில் இருக்கும். அதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஒரு அடித்தள மின்சாவு. ஒரு மின்சாவு ஒன்று போர்க்கப்பட்டிருக்கும். முதல்ல வந்து இதில் ஒரு மின்சாவு போர்க்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட கலப்படை ஒன்று இருக்கும், ஒரு கலங்கள் போல் இருக்கும். இது வந்து நான் உருவத்தில் பெருசாக்குறேன் ஒப்பீட்டளவில். அது உங்களுக்கு உருவத்தில் பெருசாக்குறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை, என்னென்னா அது அவ்வளோத்துக்கு பெரிய இதாக இருக்காது. நாங்கள் படிக்கல ஓரளவு ப்ராக்டிக்கலாக விஷயத்தை படிக்க வேணும் இல்லையா, இப்படி பெரிய கலங்களாக இருக்காது. ஆனால் நான் உங்களுக்கு எப்படி வரைஞ்சி காட்டலாம்னு சொன்னால், இந்த மேலணி படைக்கு மேலே, சரியா, மேலணி படைக்கு மேலே கலப்படி ஒன்று, ஒரு சின்ன கலப்படி ஒன்று இருக்கும். சரி, ஒரு சிறிதாக காட்டும், ஒரு சின்ன சின்ன கலமாக இருக்கும். ஒரு கலப்படை ஒன்று, ஒரு ஒரு கலம் ஒரு கலப்படையாக இருக்கலாம். சில வழியில் சிலர் படை கொண்டதாக இருக்கும், சில கலப்படை வந்து படை கொண்டதாக இருக்கும். இதுக்கு மேலே கலங்கள் இருக்கும். இந்த கலங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலங்களுக்குள்ளே கரு இருக்கும். இந்த மேலணியில் இந்த மூக்குத்வாரத்தின் நாசியறைன்னு சொல்லுவோம், இந்த நாசியறையினுடைய பகுதிகளில் ஒரு அடித்தள மென்சவுக்கு மேலே கலப்படை இருக்கும். இந்த பச்சை கலரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடித்தள மென்சவு, அடித்தள மென்சவு. இந்த அடித்தள மென்சவுக்கு மேலே தான் அடித்தள மென்சவு, இந்த அடித்தள மென்சவு தான் இந்த பச்சை கலர். சரியா, அந்த அடித்தள மென்சவுக்கு மேலே மேலணி கலங்கள் கிட்டத்தட்ட இதுகளுக்குள்ள ஒவ்வொரு கலத்துக்குள்ளேயும் கரு காணப்படும். சரியா, இந்த மேலணி கலத்தின் ஒவ்வொரு கலத்துக்குள்ளேயும் கரு காணப்படும். ரைட், இப்போ பாருங்கள், நாங்கள் கரு காணப்படுறதுக்காக ஒரு சின்ன கிளத்துக்குள்ள ஒன்றுக்குள்ளே வரைஞ்சி காட்டுவோம். இதுக்குள்ளே ஒவ்வொரு கிளத்துக்குள்ளேயும் கரு காணப்படும். மேலணி கிளங்களுக்குள்ளே ஒரு கரு காணப்படும், ஒவ்வொரு மேலணி கிளத்துக்குள்ளேயும் ஒரு கரு காணப்படும். அந்த மேலணி கிளங்கள் இதில் வந்து என்ன செய்யும்னு சொன்னால், சீதத்தை சுரக்கும். சீதம்னு சொன்னால் சளி அல்லது ஈரழிப்பாக இருக்குது. நீங்கள் மூக்கில் கை வைக்கக்கூடாது இந்த காலத்தில், ஆனால் மூக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஈரழிப்பு தன்மை இருக்கும். அந்த ஈரழிப்பு தன்மைக்கு காரணம் இந்த பதார்த்தங்கள், இந்த சீத கிளங்கள் இதை ஒரு பதார்த்தத்தை சுரக்கும். சீதம் என்ற ஒரு பதார்த்தத்தை சுரக்கும். சீதம், இந்த அறைக்கு பேர் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த அறையினுடைய பேர் வந்து நாசியறை. நாசியறை நேசல் கேவிட்டின்னு சொல்லுவோம், நாசியறை. இது மவுத் கேவிட்டின்னு சொல்லுவோம் அல்லது பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து வாய்க்குழின்னு சொல்லுவோம், இது வந்து வாய்க்குழி. பக்கல் கேவிட்டி அல்லது நேச மவுத் கேவிட்டின்னு சொல்லுவோம், இதை நேசல் கேவிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்குள்ள சீதப்படை இருக்கிறது, சீதம் சுரக்குது அந்த கலத்துக்கு காரணம். இப்போ ஒரு ஆள் சொல்கிற எங்களுக்கு என்ன விளங்கலை சார், கொஞ்சம் வழியாக விளங்கப்படுத்துங்கண்டு. அப்போ அவருக்கு நான் இந்த பகுதியை வழியில் எடுக்கிறேன். இந்த பகுதியை எடுத்து தம்பிங்க வாங்க, இதில் வந்து என்ன இருக்குது உதாரணமாக நீங்கள் பாருங்கள். முதல்ல ஒரு அடித்தள மென்சவு இருக்கும். சரியா, ஒரு அடித்தள மென்சவு இருக்கும். இந்த அடித்தள மென்சவுக்கு மேலே கலங்கள் கொஞ்சம் வச்சுருப்போம். கலங்கள் எப்படி இருக்கும், இப்படி ஒரு கலங்களை காட்டுறோம் அவருக்கு விளங்கப்படுத்துறதுக்காக. அவருக்கு நாங்கள் சொல்லணும், தம்பி இப்படி ஒரு கிளங்கள் கொஞ்சம் இருக்கும். அதாவது பொக்ஸ் பொக்ஸான இரு யோசிமான ஒரு ஒரு கிணவுரு மாதிரி கிளங்கள் கொஞ்சம் அடுக்கப்பட்டிருக்கும். சரி, அப்போ இதில் வந்து எங்களுக்கு தெரியுது என்ன, ஒரு கிணவுரு வடிவத்தில் கிளங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது, ஒரு கறி இருக்க போகுது. அதுக்குள்ளே கறி இருக்க போகுது. சரியா, அப்போ ஒரு அடித்தள மென்சவுக்கு மேலே, இது அடித்தள மென்சவு, அதில் மேலே இருக்கிற கலங்களுக்கு பேர் மேலணி கலங்கள். மேலணி கலங்கள் என்ன, இதில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இந்த மேலணி கலங்களுக்கு டிரெக்டாக ரத்தம் வராது, குருதி வராது. குருதி எல்லாம் வந்து இங்கே கீழே நிற்கும், கீழே குருதிக்குள்ளாக வந்து இந்த கீழே நின்றுமே தவிர இந்த மேலே வராது. குருதிகள் நரம்புகள் எல்லாம் இந்த அடித்தள மென்சவோடையே நின்று கொள்ளும். அடித்தள மின்சவன்னு சொல்கிறோமே, இந்த அடித்தள மின்சவோடையே நின்று கொள்ளும். அடித்தள மின்சவுக்கு மேலே இந்த மேலணி இழையங்களுக்கு குருதி குழாய்கள் உள்ளுக்குள்ளே வராது, மேலணி கலங்கள்ட கூட்டத்துக்கு வராது. அப்போ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா வந்திருக்கும் என்னண்டா. சரியா,
நாங்கள் படிக்கிற விடயம் என்ன என்ற விடயம் உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்திருக்கும். மேலணி இளையம் என்றால் மேலணி இளைய கலங்கள் அடித்தள மென்சவின் மேல் காணப்படும் கலங்கள் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும் குருதி வளங்களுடன் தொடர்பற்றவை. அடித்தள மென்சவு போஷணையை வழங்குகின்றது, நரம்பு விநியோகத்தை கொண்டது. கீழே தான் இருக்கும், அடித்தள மென்சவில் தான் இருக்கும். மேலணி இளையங்கள் கலங்களின் வடிவம் மற்றும் கலப்படைகளின் எண்ணிக்கை என்பவற்றுக்கேற்ப வகைப்படுத்தப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும் மேலணி இளையங்களை வந்து நாங்கள் வகைப்படுத்திக்கல, சரியா? சில வழியில் பார்த்தீங்கன்னா சிலது கம்ப மேலணின்னு சொல்லுவோம், இப்படி பெருசாக இருக்கும். கம்ப மேலணின்றது வந்து இப்படி பெருசாக இருக்கும், கம்பம் போல் இருக்கும் கம்ப மேலணிகள், சரியா? சிலது கன உரு வடிவான மேலணிகளாக இருக்கும், சிலது கன உரு வடிவான மேலணிகளாக இருக்கும். சில மேலணி இளையங்கள் கன உரு வடிவானது. சிலை படை கொண்ட மேலணிகளாக இருக்கும், படபடையாக இருக்கும், எல்லாம் படபடையாக எல்லாம் படை கொண்டதாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு அடித்தள மென்சவு இருக்கும், அடித்தள மென்சவுக்கு மேலே தான் நீ இருப்பினும், எல்லாத்துக்கும் அடித்தள மென்சவு இருக்கும். சிலது செதில் மேலணின்னு சொல்லுகின்ற ஒரு மேலணி ஒன்று இருக்குது. செதில் மேலணின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் செதில் மேலணி சிறியான ஒரு சின்னதாக இருக்கும், குருதி குழாய்களுக்கெல்லாம் காணப்படுற இந்த மேலணி தான். ஆகவே இந்த மேலணி இளையங்கள் வந்து பல வகையில் காணப்படுதுன்னு நான் வரும் சொல்கிறேன். சரி, அவர் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கேன்னா, இந்த மேலணி இளையங்கள் பல கலப்படைகள் எண்ணிக்கை என்பவற்றுக்கேற்ப வகைப்படுத்தப்படும், சரியா? மேலணி இளையத்தின் அமைவிடங்கள் சிலைக்குகளே தரப்பட்டுள்ளன. குருதி குழாயின் சுவர் தைராய்டு சுரப்பி, சுரப்பிகளில் இருக்கிறபடினாலே என்ன செய்யும், சுரக்கிற தொழிலை இது செய்யும். அவை இந்த இருக்கிற இடத்தை வச்சுக்கொண்டே தொழிலையும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். குருதி குழாய்க்குள்ளே இருக்கிறபடியாக என்ன செய்யும், குருதி குழாய்க்குள்ளே இருக்கிறபடினால அதுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், மீள்தன்மையை கொடுக்கும். ஆவி உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்டா, சரிதானே? நீங்கள் ஒரு பெரும்பாலும் நான் என்ன சொல்ல வரேன்டா, மேலணி இளியம் வந்து எங்கே இருக்கிறதுன்றதை வச்சுக்கொண்டே அதில் தொழிலை கண்டுபிடிக்கலாம். குருதி குழாய்க்குள்ளே இருக்கிறபடினால மீளும் தன்மையுடையதாக இருக்குது, ஒரு பலத்தை கொடுக்குது, ஒரு பாதுகாப்பை கொடுக்குது, ரைட்? அதே நேரம் தைராய்டு சுரப்பி எங்களோட தொண்டையில் இருக்குது, தைராக்சினை சுரக்குது, அந்த சுரப்பிகளையும் இந்த மேலணி இளையங்கள் காணப்படுது. ஆகவே சுரத்தல் தொழிலை செய்யக்கூடியது. மூக்குக்குழியின் படலம், மூக்குக்குழியின் படலத்துக்குள்ளே சீதத்தை சுரக்குது. அப்போ மூக்குக்குழியின் படலத்துக்குள்ளே வந்து காணப்படும் சிறுநீர் பையின் சுவர், அதுக்குள்ளே விரிவடையக்கூடிய மாதிரி என்ன மீளும் தன்மை அடையக்கூடியதாக இருக்குது. தோலின் மேற்றோல், அதாவது மேற்புற மேற்றோலில் வந்து நிறைய கலப்படைகள் காணப்படுது. இறந்த கொம்புரு கலங்கள் படைகளாக படைகளாக உருவாகி கொண்டே இருக்குது. அதுக்கும் வந்து எங்களோட தோலுக்கு மேலே இருக்கிற மேலணி கலங்களாக காணப்படும். அப்போ மேலணி இளையத்தின் தொழில் என்ற விடயத்தை நீங்கள் நாங்கள் சொன்ன விடயத்தை வச்சே பார்த்துடலாம். அதாவது மேற்பரப்பு போர்வையாக இருந்து பாதுகாப்பை வழங்குதல், உடலின் உட்புற வெளிப்புற மேற்பரப்புகள் யாவற்றையும் போர்த்தி காணப்படுவதால் அதற்கு கீழாக உள்ள இளையங்களுக்கு அமுக்கம் உராய்வு நுண்ணங்கிகளின் தாக்கம் என்பவற்றிலிருந்து பாதுகாக்கின்றது. அப்போ உண்மையாக அமுக்கம் உராய்வு நுண்ணங்கிகளின் பாதுகாப்பு, அதாவது நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டும். முக்கியமாக என்னதை சொல்கிறேன், அமுக்கம் உராய்வு பாதுகாப்பு என்ற விடயங்களையும் இதில் கவனிக்க வேண்டும். இப்போ பாருங்கள், சில இளையங்கள் அகத்துறிஞ்சின் தொழிலை மேற்கொள்ளுதல், சமிபாட்டு தொகுதி மேலணி இளையங்களில் கூட இது காணப்படும். நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் அகத்துறிஞ்சல்ல. அதே மாதிரி மூக்குகளுக்குள்ள இருக்கிற மன நுகர்ச்சி கலங்கள், நாக்கில் இருக்கிற சுவை அரும்பு கலங்கள், இதுகளெல்லாம் மேலணி கலங்களோடு சம்மந்தப்பட்டவை. தூண்டல்களை பெறுதல், நாக்கு மூக்கில் அமைந்துள்ள மேலணி இளையங்கள் சுவை மனம் என்பவற்றை அறியோதாவது. சுரத்தல், சுவாச தொகுதியில் சீதப்படை இருக்கிறது, சீதத்தை சுரக்குது. வடிகட்டுதல், உங்களுக்கு தெரியும் சிறுநீரகத்தில் வந்து சிறுநீரகத்தில் வந்து போமன நுரையில் ஒரு கலப்படையாலான மேலணி கலங்கள் காணப்படுது, அது வடித்தல் தொழிலை ஈடுபடுது, மிகவும் முக்கியமான ஒரு தொழிலை ஈடுபடுது. ஆகவே மேலணி இளையம் என்றால் எங்கே காணப்படுது, அதில் தொழில்கள் என்னன்றதை நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற கூட ஒரு ஓயல் மாணவன் தன்னுடைய உடலில் இருக்கிற மேலணி இளையங்கள் எங்கெங்கே இருக்குன்னு சிந்திச்சு பார்த்து கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக மூக்குக்குள்ளே இருக்குது மேலணி இளையம், எங்களோட சிறுநீர் பையில் இருக்குது மேலணி இளையம், சிறுநீர் பையின் உள் மேற்பரப்பில் வந்து காணப்படுது மேலணி இளையம், குருதி குழாய்களுக்குள்ள காணப்படுது, சுரப்பிகளுக்கு காணப்படுது, சமிபாட்டு தொகுதிக்கு காணப்படுது. என்ன அப்போ உடலின் அக மேற்பரப்புகளையும் புற மேற்பரப்புகளான தோள்களையும் காணப்படுது, அதில் தொழில் என்னென்றதையும் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது உங்களுடைய புறச்சூழலில் காணப்படுற விடயங்களை வச்சு சயின்ஸை படிச்சுக்கொள்ளுங்க. உங்களை நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க, சயின்ஸ் புறச்சூழலை படிச்சுக்கொள்ளுங்க. ஏன் எதுக்கு எப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. இதால் சயின்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள பாடமாக வரும்னு சொல்லி, இதே நேரம் எனது டான் கல்வி ஒளிபரப்பில் வந்து உதவி புரிஞ்ச ராஜ் உட்பட அனைத்து தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.